வந்து பேசுகிறேன். நான் இந்த பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாயாசம் மிக்ஸ் அப்புறம் பால். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி பேக்கெட் வாங்கும்போது பின்னாடி எக்ஸ்பிரி டேட் பால் எப்பவுமே பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ நான் இப்போ பால் எடுத்து அடுப்பில் வைக்க போகிறேன். வைக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா இப்போ பால் நல்லா பாயில் ஆகிட்டு நான் இப்போ இந்த பாயசம் மிக்சர் போட போகிறேன். எப்படி திக்கா இருக்குதுன்னு பாருங்க, வாசனை இப்பவே வேற லெவலா இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாயாசத்தை நான் ஒரு கட்டு கட்ட போறேன். இது ஈஸியான ரெசிபி. இது நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா வாய் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன்.